சரிகமா கார்வா மினி தமிழ். என்னம்மா நான் இங்க இருந்தா தான் பிரச்சனை சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நான் இங்க வரணும்? ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் நீங்க பிரியமா தான் இருக்கீங்க, அந்த உரிமையில தானே நான் உங்ககிட்ட அப்படி பேசினேன். சரி விடு சுமதி, ஏதோ எனக்கு இருக்கிற டென்ஷன்ல நான் அப்படி பேசிட்டேன், அதுக்காக இப்படி கோச்சுக்கிறதா? நீ இந்த வீட்டுல ஒரு பொண்ணு மாதிரி தான் சுமதி. இந்த அர்ஜுன் பையன் நேரங்காலம் பாக்காம நாலு நட்சத்திரம் பாக்காம கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டான். ஆனா அவங்க ஒண்ணு சேரதாவது நல்ல நேரத்துல நடக்கணும்ல. அதுதான் பால் சும்பு கொடுத்து அனுப்பினமே. பால் சும்பு கொடுத்து அனுப்பிட்ட எல்லாம் முடிஞ்சிருமா என்ன? இல்லையா? இந்த பாரு, இப்ப ஒரு கதை எழுதுறோம்னு வச்சுக்கோ, அதுக்கு என்ன பண்றோம்? முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுறோம். ஆனா அன்னைக்கு அந்த கதையை எழுதி முடிச்சிட மாட்டோம், அதுக்கு கொஞ்சம் நாளாகல. அந்த மாதிரிதான் இந்த சாந்தி முகூர்த்தமும். அன்னைக்குன்னு இந்த பால் பழம் சாப்பிட்டுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க, அன்னைக்கேவா எல்லாம் முடிஞ்சிரும். அப்பா, இவங்க சாதாரண ஆள் இல்ல, பெரியம்மா பெரிய ஆளாதான் இருக்காங்க. சுமதி. அம்மா சொல்லுங்க. பெரியம்மா, அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்கலான்னு நாங்க எல்லாரும் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். புரியுதா? புரியுதுமா. என் மருமகளுக்கு தான் ஜோசியம் ஜாதகம்லாம் பார்க்க தெரியும்ல, அவளை விட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து குறிக்க சொல்லுவோம். அந்த நாள்ல அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர வைக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட எதையாவது பேசி அவளை கூட்டிட்டு வா, போ. நான் போயா? ஆமா, நீதான் போயாகணும். நீ ஒரு ஆள் தானே அவகிட்ட பேசுவ. இருந்தாலும் சின்னஞ்சிருசுங்க, சந்தோஷமா இருக்கிற நேரத்துல போய் நான் எப்படி கூப்பிட முடியும்? அது பாவம் இல்லையா? நீ என்ன இப்படி முட்டாள் மாதிரி பேசுற? அவங்க எப்பவுமே சந்தோஷமா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நல்ல நல்லா பாக்குறது. இப்ப பிரிச்சா பாவம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ போய் எதையாவது பேசி அவளை நைஸா கூட்டிட்டு வா. கல்பனாமா? கல்பனாவை எதுக்கு கேக்குற? நான் எதை செஞ்சாலும் நல்லதுக்குதான் செய்வேன்னு என் மருமகளுக்கு தெரியும் இல்லையா? மருமகளே, போய் கூட்டிட்டு வா சுமதி. என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? அவங்கதான் இன்னும் சாப்பிடல, சாப்பிடலன்னு சொல்லி கூட்டிட்டு வா. போ, அதான் காரணம் சொல்லிட்டல, அதையே சொல்லி கூட்டிட்டு வந்துரு. இத பாரு சுமதி, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிறல்ல? அது உண்மைதானே? அப்படி நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா நீ போய் அந்த பொண்ணை இங்க முதல்ல கூட்டிட்டு வந்துரு. போ. கல்பனாமா, நான் எதுவுமே நம்ம கையில இல்லக்கா. அந்த ஆண்டவனுக்கு என்ன பிடிக்குமோ அதுவே நடக்கட்டும். நீ அவளை கேட்டேன்னா அவ எல்லாமே ஆண்டவன் கையில ஆண்டவன் கையிலன்னு ஆண்டவன் புராணத்தையே பாட ஆரம்பிச்சிருவா. நான் சொல்றேன்ல, நான் எதை செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வேன், இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு தான் செய்வேன். நீ போய் கூட்டிட்டு வா. ஆமாம்மா, நீயே சந்தேகப்பட்ட. எப்படி சுமதி? போய் நீ போய் கூட்டிட்டு வந்துருங்கம்மா. இருக்கட்டுமே, அதுக்கு தானே சொல்றேன். ஐயோ, இவ்வளவுலாம் கைய கால பிடிச்சு கெஞ்ச வேண்டியதா இருக்கு. ரோஜா, என்ன உக்காந்துருக்க? தூங்கலையா? இல்ல சார். ஏன்? மனசுல ஏதோ பயமா இருக்கு. என்னையும் நினைச்சா? இல்ல சார், என் எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்கு. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஏன் நினைக்கிற? எந்த பறவையாவது எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுதா? எந்த மிருகமாவது கேலண்டரியோ கடிகாரத்தையோ பாக்குதா? மனுஷனை தவிர எந்த உயிராவது பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு பிக்ஸட் டெபாசிட் போட்டு வைக்குதா? இதை செய்யறதெல்லாம் மனுஷங்க தான்.
பறவையோ மிருகமோ கல்யாணமும் பண்ணிக்கிறது இல்ல, கோர்ட்லயும் வந்து நிக்கிறதும் இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்கதான் மனச குப்பை தொட்டி ஆக்கி அதுல எல்லா குப்பையும் போட்டு வைக்கிறீங்க. என் நிலைமை அப்படி சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, பயத்தை பார்த்து நம்ம பயந்தா அது நம்மள விரட்டிக்கிட்டே இருக்கும். நாளைய பத்தி கவலைப்படாத, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கியான்னு பாரு. சாரி சார், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆசிரமத்துக்கு சீல் வச்ச பிறகு நான் கொஞ்ச நாள் ஸ்வேதா கூட ஹாஸ்டல்ல தான் தங்கியிருந்தேன். அவகிட்ட மனசுல இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிப்பேன். அதுக்காக ஸ்வேதாவை இங்க கொண்டு வந்து வச்சுக்க முடியுமா? இல்ல சார், நான் சும்மா சொன்ன. நீ எப்பவும் எதையோ நினைச்சு பயந்த மாதிரியே இருக்க, நல்லா போல்டாயிர. இந்த வீட்ல உனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரோஜா, சுமதி ஆண்டி கூப்பிடுறாங்க. ரோஜா, ஒரு நிமிஷம். அர்ஜுன் தம்பி, ரோஜா, அம்மாடி, ரோஜா, சுமதி வந்திருக்கேம்மா. நீரு என்ன தம்பி, தொந்தரவு கொடுத்துட்டேனா? அதான் கொடுத்துட்டீங்களே, வாங்க. ரோஜா, சாப்பிட போலாமா? தம்பி, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்னு வரும்போதே சொன்னேன்ல. ஆமா தம்பி, நான் தான் மறந்துட்டேன். ரோஜா, நான் தான் சொன்னேன்ல, தம்பி வரும்போதே சாப்பிட்டு வந்திருக்கோண்டு. சரிம்மா, நீ வந்து சாப்பிட்டு படுத்துக்கோவா. தம்பி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கல்யாணம் என்ன புதுசுல ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவீங்கன்னு நினைச்சு நான் ரோஜாவை கூப்பிடாம விட்டுட்டேன். பாவம் புள்ள, பசியோட இருந்தா தூக்கம் வராது. இத பாரு, நான் நைட்டு எத்தனை மணிக்கு வருவேனே தெரியாது. என் வேலை அப்படி, பசிச்சா நீ போய் சாப்பிடு. ஐ டோன்ட் லைக் திஸ் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் ஆல். தம்பி தம்பி தம்பி, கோவப்படாதீங்க. ரோஜா மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க வந்ததும் சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சிருக்கோம். நீங்க வந்ததும் உங்களை விட்டுட்டு வர மனசு இல்லாம இங்கேயே இருந்துருச்சு. என்னம்மா ரோஜா, அப்படிதானே? ஆமா. பாத்தீங்களா தம்பி, உங்க பொண்டாட்டி ரொம்ப தங்கம்ப்பா. உங்களுக்கு பொருத்தமாவும் இருக்கு. அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, நீ வாமா. எனக்கு பசி இல்ல ஆண்டி. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. இந்த வயசுல பசியோட படுத்தா 40 வயசுல வேலையை காட்ட ஆரம்பிக்கும். ரோஜா, போய் ஏதாவது சாப்பிட்டு வா. உன் புருஷனே சொல்லியாச்சு, அப்புறம் என்ன தயக்கம். வா, ஆட வா. வரா வரா போமா. மா, பாத்தியா, இதுக்குதான் சுமதி அக்காவே இருக்க சொன்னேன். கரெக்டா கூட்டிட்டு வந்துட்டாங்க பாரு. பெரியமா, கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க யாரும் பசியோட படுக்க வேண்டாம். வீட்டுக்கு ஆகாது, சாப்பிட்டு போய் படுக்க சொல்லு. இல்ல பாட்டி, எனக்கு வேண்டாம். எங்க மேல கோவம் இருந்தா எங்க மேல காட்ட சொல்லு. அது எதுக்கு சாப்பாடு மேல காட்டுறது? அய்யோ பாட்டி,
எனக்கு உங்க மேல என்ன கோவம்? உங்க மேல கோவப்படுற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு பசி இல்ல, அதான் வேண்டான்னு சொன்ன. ஆமா, எப்படி பசிக்கும்? அர்ஜுன் தான் வரும்போது அல்வாவும் பர்கரும் வாங்கிட்டு வந்தானே, நல்லா சாப்பிட்டுருப்பா. இருந்தாலும் மனசு கேட்காம நீங்க கூப்பிட்டீங்க. சாப்பிடல என்ன பரவாயில்ல, ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போய் படுக்க சொல்லு. பெரியம்மா சொன்ன சரியாதாம இருக்கும். நீ போய் உட்காரு, நான் பால காய்ச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். மருமகளே உட்கார சொல்லி. இவ்ள பரவாயில்ல பாட்டே. ஏய், அவ பால காய்ச்சி கொண்டு வரணும், அது வரைக்கும் நிப்பாளே. உட்காருமா? கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டவனோட சுத்திட்டு என் பேரனோட வாழணும்னு ஆசைப்படுறியா? உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டாம நான் தூங்க மாட்டேன். உனக்கு தான் இந்த தூக்கம் மாத்திர வர. பெரியம்மா, பால் காஞ்சிட்டு இருக்கு. சரி, இதுல சுடுதண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். எனக்கு ஊத்தி வச்சிருக்கேன். இத முதல்ல என் ரூம்ல கொண்டு போய் வச்சிட்டு வா. பாலை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் வைக்கிறேனே. நான் சொல்ற வேலைய முதல்ல செய், இத கொண்டு போய் வச்சிட்டு வா, நான் பாலை பாத்துக்கறேன். பாலை கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் உங்க ரூம்ல கொண்டு போய் வைக்கிறேனே. நான் சொல்றதை செய்ய மாட்டியா? நான் தான் பாத்துக்கறேன்னு சொல்றேன்ல, முதல்ல இந்த சுடுதண்ணி எடுத்து போய் என் ரூம்ல வச்சிட்டு வா. சரிங்க பெரியம்மா. பெரியம்மாக்கு எப்பவுமே பிடிவாதம் தான், சொல்றது எதுவுமே கேட்க மாட்டாங்க. தோண தோணன்னு பேசிக்கிட்டு. அம்மா, சுமதி அக்கா எங்க போறாங்க? என் ரூம்ல சுடுதண்ணி வைக்க போற. அம்மா, இந்த கல்பனா எங்க இருக்கா? மா, ஹால்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. நாம பண்றது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கலமா. அவரு ஏமாந்தவ, தகுதி இல்லாதவங்களெல்லாம் பார்த்து பரிதாப்பட்டு இருப்பா. அவள மாதிரி நாமளும் உக்காந்துட்டு இருந்தா நம்மள பார்த்து எல்லாரும் பரிதாப்பட வேண்டி வந்துரும். கரெக்ட்மா. அது எங்க அவளுக்கு புரிய போகுது? சீக்கிரம் கொதிக்குதா பாரு. மா, என்னமா இது? தூக்கம் மாத்திர மா, செம்மம்மா. அந்த பொண்ணு பால குடிச்சிட்டு நேரம் அர்ஜுன் ரூம்ல தானே போய் படுத்து தூங்குவா? அந்த நேரத்துல ஏதாவது தப்பு தண்டா நடக்காதுங்கிறது என்ன நிச்சயம்? அதுக்குதான் இந்த தூக்க மாத்திரையை போட்டு கொடுத்துடானா, பால குடிச்சிட்டு அவ பாட்டு போய் தூங்கிடுவல்ல. மா, என்ன இவ்வளவு கம்மியா போடுற? ஒரு அஞ்சாறு போட்டு விடு. ஐயே, நான் தூங்குறதுக்கு தாண்டி மாத்திரை போடுறேன். ஒரு அடியே அவளை அனுப்பிட்டு நான் போய் கம்பி என்றதா ஜெயில? ஏண்டி இவ ஒருத்தி? இதை யோசிக்கலமா? இதெல்லாம் யோசிக்கணும் யசோதா. பெரியம்மா,
அம்மாடி இந்தாமா பால் சூடா இருக்கு பாத்து குடி. சுமதி பெரியம்மா பால குடிக்காம எங்க எடுத்துட்டு போறாவ? நான் மேல போய் குடிச்சுக்கிறேன். அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சுமதி, இங்கேயே உட்காந்து குடிக்க சொல்லு. மேல போய் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு குடிக்காம படுத்துட்ட, அந்த பாவம் எதுக்கு எனக்கு? ஏன் பெரியம்மா, மேலதான் எடுத்துட்டு போய் குடிக்கட்டுமே. அர்ஜுன் தம்பி கூட பேசிக்கிட்டே குடிக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஏன் எதிர்க்க குடிச்சாத எனக்கு திருப்தியா இருக்கும். சரி பாட்டி, நீங்க இவ்வளவு உரிமையா சொல்லும் போது நான் இங்கேயே குடிக்கிறேன். பாவம், இந்த பொண்ணை பார்த்தா அப்படியெல்லாம் தப்பானவளா தெரியல. அனு எதை வச்சு அப்படி சொன்னானே புரியலையே. இவங்களும் அதை நம்பிக்கிட்டு இவளுக்கு துரோகம் பண்ண பாக்குறாங்க. முருகா நீதான் பாத்துக்கணும். குடுமா, நான் கொண்டு போய் வச்சிடுறேன். எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, நான் போறேன். சரிம்மா போ. குட் நைட். பாத்து ரொம்ப சந்தோஷம் பெரியம்மா, அவ மேல உங்களுக்கு பாசம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அக்கறையா இங்கேயே பால குடிச்சிட்டு போன்னு சொன்னீங்களே, அவ அந்த பால குடிக்கும் போது உங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்த்தேம்மா. அடிப்படி அறிவு கிட்டவள, நான் தான் ஒரு நல்ல நாள் பார்த்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலான்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுக்குதான் பால்ல மூணு தூக்க மாத்திரைய போட்டேன். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் இப்படி கத்துற? ஐயோ, அனு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இல்லாத இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இவ்வளவு வருஷத்துல நான் உங்களை எப்பவுமே எதிர்த்து பேசினதே இல்ல, இப்பவும் நான் எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆனா அவ யார் பெத்த பொண்ணோ என்னமோ, இப்படி எல்லாம் பண்றதுக்கு அவளை ஒரே அடியா இங்க இருந்து அனுப்பிடலாம். ஆமா மருமகளே, நான் எதை செஞ்சாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் செய்வேன், அத புரிஞ்சுக்கோ. நீ வாமா. பாத்து கல்பனாமா, சினிமாவுல நம்பியாரு, வீரப்ப, அசோகன்னு பெரிய பெரிய வில்லனுங்கள் எல்லாம் பாத்திருக்கேன். ஆனா நம்ம பெரியம்மா அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க. என்ன அடுப்பங்கர்ல இருந்து வெளில அனுப்புனது இதுக்குதான் எனக்கு தெரியாம போச்சுமா, இல்லனா நானே தடுத்து நடத்திருப்ப. என் மனசு சரியே இல்ல சுமதிக்கா, இதெல்லாம் எனக்கு சரியாவே படல. இன்னைக்கு நாங்க அனு வீட்டுக்கு போயிருக்கவே கூடாது. அந்த அனுதான் ரோஜாவை பத்தி ஏதோ தப்பு தப்பா சொல்லி அத்த மனச கெடுத்து வச்சிருக்கா. பரவாயில்ல விடுங்கம்மா, வயசான காலத்துல நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு யோசிக்க தெரியல. ஆனா ஒண்ணு சொல்றேம்மா, அந்த அனு மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா
இப்ப இவங்க இந்த பொண்ணுக்கு செய்யற கொடுமையெல்லாம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு பண்ணிருப்பா. இல்ல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைக்கேத்த பொண்டாட்டி அந்த ரோஜாதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே.